அக்டோபர் 6th ஒய்ஃபோட பர்த்டே. படம் ரிலீஸ் ஆன நாள் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு டெடிகேட் பண்ண கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு, உங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்த மாதிரி. ஸோ ரொம்ப சந்தோஷம். கேள்வி இருந்துச்சு, நீங்களும் மனம் மாதிரியே தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ தான் சொல்லணுமா அப்படின்னு சொன்னேன், கிட்டத்தட்ட அப்படின்னு சொன்னாங்க. அது போதும் அப்படின்னு, பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் லைஃப் இல்லைன்னு யுவராஜ் சொன்னார். பட் அதை நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் லைஃப், அதுதான் இந்த படத்து சொல்லுது. ஸோ அந்த ஒரு கேரக்டர், என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, என்னோட கேரக்டர் நான் வாழ்ந்துட்டு இருக்க போது கூட, தியேட்டரில் போய் பார்க்க போது கூட, மித்த எல்லா கேரக்டரோடையும் நானும் ரிலேட் ஆனேன். அதுதான் வந்து பவர் ஆஃப் கேரக்டரைசேஷன் அண்ட் பவர் ஆஃப் ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ, ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் யுவராஜுக்கு. இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கு பிரபு சார் அண்ட் தங்கா சார், ஐ திங்க் அவங்க தான் மெயின் கிரியேட்டிவ் ஹெல்ப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பொட்டென்ஷியல் டீம். நாங்கள் இது வந்து ஒரு நல்ல படம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லி நீங்களாம் பார்த்து, அதுவும் இன்னைக்கு வந்து 10th நாள் நீங்களாம் பார்த்து, 3rd அன்னைக்கு பார்த்துங்க, இன்றைக்கி 10th நாள் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எந்த அளவுக்கு இது வந்து உள்வாங்கி இது வந்து இதை பற்றி இப்படி பேசுகிறீங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஒரு ஆடியன்ஸாக வந்து எனக்கு ஒரு படம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் என்டர்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். ஒரு ஒரு படமும் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த படம் வந்து பார்க்கும் போதே ரொம்ப ஒரு பாதிப்பு இருந்துச்சு, கதை கேட்ட போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பார்க்கும் போதும் இருந்துச்சு. இது இது வரைக்கும் அந்த மாதிரி படம் பண்ணலையே, இது எப்படி எப்படி அமைஞ்சிச்சுன்னு சடனாக யோசிச்சு பார்க்க போது புரியல. சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், அது கரெக்டாக வந்து அமைஞ்சிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. ரீசெண்டாக ஒரு டிவி சேனல் லைவ் இது ஷோக்கு போயிருந்தபோது கேட்டாங்க, தேங்க்ஸ் யார்கிட்ட சொல்லுவீங்க, சாரி யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாரி வந்து யார்கிட்ட சொல்லுவீங்கன்னு கேட்டபோது, இல்லை நம்மளோட சினிமா வந்து பார்க்குறாங்கல்ல, சில நேரத்தில் நம்மளை தாண்டி சில விஷயங்கள் வந்து சரியாக போய் சேராமல் அந்த படம் வந்து சரியாக வராமல் போகும். ஸோ அவங்களுக்கு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இங்கே அன்றைக்கி சாரி சொன்னதால தான் இன்றைக்கி இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சந்தோஷம், தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன பேசணும்னு எனக்கு நான் எந்த பிளான்மே பண்ணல, அப்படியே கோவித் ஃப்ளோ தான். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் நடித்ததுக்கு நானே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தேங்க்ஸ் மீட்டில். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு குறைகள் கூட சொல்லலை ஆடியன்ஸ் சைட்லேருந்து, லேக்காக இருக்குது இல்லை ஸ்லோவாக போகுது ஸ்டோரி இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு குறைகள் கூட சொல்லாத ஒரு படமாக இந்த படம் எனக்கு நிறைய ரிவ்யூஸ் கொடுத்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஸ்டில் நவ் படம் பார்த்துட்டு ஸ்டோரியில் டேக் பண்ணுறாங்க, ஈஸியாக நல்லா இருக்குன்னு சொல்லி கனெக்ட் ஆகிறாங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கும் சரி, பார்த்த ஆடியன்ஸ்க்கும் இந்த தேங்க்ஸ் மீட்டில் தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், எனக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது லைஃப்பில். ஸோ என்னென்னா, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி நான் இந்த சினிமாக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பாவோட ஃப்ரெண்டோட சன், நீ என்ன சினிமாவில் என்ன பண்ண போகிற அப்படி இப்படின்லாம் பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணாங்க. நீ என்னத்தை கிழிக்க போகிற அப்படி இப்படிலாம் பேசினாங்க. இன்றைக்கி துபாயில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி திருகப்பட்டு டிக்கெட்டை அவன் கிழிச்சிட்டு 7 ஷோக்கு போய் அந்த படத்தை பார்க்க போகிறான். எனக்கு இப்படி ஒரு தருணத்தை கொடுத்த என்னோடய எஸ்ஆர் பிரபு சாருக்கு, அப்புறம் இந்த கோ ப்ரொடியூசர் சாருக்கும் என்னோட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நோ விசா நோ டிக்கெட் என்ன துபாயில் போய் சேர்த்திங்க சார், நிறையா அரபிக் கண்ட்ரியில் பார்த்துட்ருக்காங்க, சூன் இன்னும் பல கண்ட்ரியில் கூட வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்டர்வியூஸில் கூட சொன்னேன், இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன், நல்ல நடிக்கிறேங்கிற நேம் வாங்கியிருக்கேன், பட் அது பேலன்ஸ் தானே ஒரு சக்ஸஸான நேம் தான் இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லி சொன்னேன். பட் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, இப்போ தான் சக்ஸஸே பார்க்குறேன் சினிமாவில் வந்துட்டு. அது ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, எனக்கு இப்படி ஒரு நேம் கொடுத்ததுக்கு என்டையர் க்ரூ அண்ட் என்டையர் காஸ்டர் க்ரூக்கு ரொம்ப நன்றி. காட்சி
ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. ஏன்னா இது எனக்கு கரெக்டாக 13 வருஷம் ஆயிடுச்சு. மைனா ரிலீஸ் ஆனோன்னா ஒரு படம் சக்ஸஸாக போனதுக்கப்புறம் பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்தோம். உங்களெல்லாம் சந்தித்து அந்த வார்த்தை அந்த டீமோடு தெரிவிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் குரங்கு பொம்மை படம் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கும்போது அதை இன்னும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வந்து மீட் பண்ணோம். ஆனால் என்றைக்காவது அந்த படத்தோட டீம் அந்த தயாரிப்பாளரே வந்து உட்காந்து எங்கள் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஒவ்வொரு படத்துக்கும் பண்ணும்போதும். ஆனால் அது படங்கள் நடக்கலை, அதுதான் உண்மை. நல்ல படமாக மட்டுமே இருந்தது தவிர அது கொஞ்சம் பேர் எங்கேயோ கொஞ்சம் பேர் பார்த்துருப்பாங்க, அது நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டுமே வந்தது. ஆனால் விரிவாதியான மக்கள்கிட்ட போய் சேரலை. இப்படி ஒரு தாக்கத்துக்குள்ள ஒரு படத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சில விமர்சனங்கள் கூட வந்து சில ஆட்கள் கொஞ்சம் படம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் இது இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் ரொம்ப பிரமாதமாக கொண்டாங்க. நான் தியேட்டரில் என்னை கனெக்ட் பண்ண அத்தனை பேரும் நான் நேராக போய் பார்த்தேன். நேராக போய் பார்க்கும்போது அவங்க கனெக்ட் ஆன விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தில் நான் அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் படம் பார்க்கல, ஆனால் அந்த கதையை படிச்சுட்டு இந்த படத்தில் எப்படியாவது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ. இப்போது நான் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் படம் பார்த்தோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு படத்துக்குள்ளே நானும் ஒரு அங்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் கூட என்னையும் சேர்த்துக்கிட்டீங்கல்ல, உங்கள் இடத்துல நானும் இருக்கேன்ல, அதனால் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. சந்தோஷமாயிட்டேன், அமைதியாகிட்டுமோன்னு தெரியல. நான் பொதுவாக அப்போ ஒன்றும் ஆவேன், எனக்கு ஒன்று ஆகிறது வந்து ஏன்னா நான் ஒரு ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுக்காக அடுத்த படத்துக்காக நான் 2 நாளாக ஜூஸ் டயட்டில் தான் இருந்தேன். எனக்கு இதுன்னு சொன்னோடன இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், நீ எப்போன்னு கூப்பிடுங்க கிளம்புறேன்னு கோயம்புத்தூர்லேருந்து. இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு நிறையா வச்சுருந்தேன், என்னென்னமோ வச்சுருந்தேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு அதெல்லாம் தோணலை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்குமே நன்றி. ஐயோ, நான் லாஸ்ட் டைம் சொல்ல நினச்சேன் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் தான் இங்கே இருக்கிறது எனர்ஜியாக பேசுகிறீங்க நிறைய, நாங்களாம் ஒரு மாதிரி பதத்தட்டிலே இருக்கோம். காதல் படம் பூங்கொத்து இதெல்லாம் ஓகே, சம்பளம் நிறைய வராது, இந்த மாதிரி படம் எடுத்துட்டு இருந்தா சரி. அக்டோபர் 3 நான் நிம்மதியாக போய் தூங்கினேன் ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு, அதுக்கு ரொம்ப நன்றி. முதல் நன்றி உங்களுக்கு தான். நான் அக்டோபர் 3 நாங்கள் அக்டோபர் 3 படத்தை உங்களுக்கு காட்டினதுக்கப்புறம், அது வரைக்கும் தான் எங்கள் படமாக இருந்துச்சு. அக்டோபர் 3 வரைக்கும் அது எங்கள் படம், நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அக்டோபர் 3க்கு அப்புறம் நாங்கள் சைலண்ட் ஆகிட்டோம், பேசல. அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க. நீங்கள் போட்ட சத்தத்தில் இன்னைக்கு மக்கள் வரைக்கும் ரீச் ஆகிட்டு மக்கள் நிறைய பேசுகிறாங்க. ஸோ எனக்கு இங்கேருந்து இந்த மீடியாலேருந்து அதை கடத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது இருக்குல்ல, அதுக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுவும் நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு நான் ஜெயிக்கிறத நீங்கள் ஜெயிக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு பண்ணீங்க, அது எனக்கு நிறைய பேரோட அன்பு கிடச்சிது. அந்த அன்புக்கு தான் இந்த நன்றி, இந்த தேங்க்ஸ் மீட்டு. எனக்கு ரொம்ப நாளைக்கு தான் படம் ரிலீஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா நம்ம ஒரு 10 நாளாக நம்ம பேசிகிட்டே இருக்கோம், நாங்கள் பேசினோம், அப்புறம் நீங்கள் பேசுனீங்க, இப்போ மக்கள்லாம் பேசுகிறாங்கல்ல. எனக்கு இதோட அவுட்கம் வந்து எனக்கு வர வாரம் நாளைக்கு தான் என் படம் ஏதோ ரிலீஸ் மாதிரி நான் ஃபீலிங்கில் இருக்கேன். ஏன்னா நான் எவ்வளோ பேர் இந்த படத்தை இந்த வீக்கெண்டில் பார்க்கணுன்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்களே, அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேங்க. ப்ளஸ் ஒரு படம் நம்ம பண்ணும்போது ஒரு சக்ஸஸ் என்ன நம்பர்ஸ் பண்ணுது அதெல்லாம் தாண்டி, நான் இது வரைக்கும் படம் பார்த்தோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், ஏ சூப்பராக இருந்துச்சு இதுதான் இருக்கும். ஆனால் ஒரு படத்தை பார்த்து தேங்க்யூன்னு சொல்கிறது இருக்குல்ல, அது எனக்கு வந்து ஒரு புது ஃபீலிங்காக இருந்துச்சு. அது எத்தனை பேருக்கு கிடச்சிருக்குன்னு தெரில. அந்த தேங்க்யூ வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இமோஷ்னல் டிரைவ் இருந்துச்சு.
ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 200 பேர் மெசேஜ் பண்றாங்க இன்ஸ்டால. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா நல்ல லென்த் லென்த்தா எழுதி அனுப்புறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு சாரி கேட்டாருன்னு இருக்கோம், சில பேர் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து இன்னைக்கு சாரி கேட்டாங்கன்னு இருக்கோம், சில பேர்லாம் வந்து இவ்வளோ வருஷங்கள்ல என் ஹஸ்பண்ட் இன்னைக்குதான் என்கிட்ட 2 மணி நேரம் உட்காந்து பேசினாருன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த படம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் என் ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திருப்பேன்னு சொன்னாங்க. இது இது இதை தாண்டி இன்னும் நிறைய கல்யாணம் ஆகாதவங்கலாம் மெசேஜ் பண்றாங்க. நான் எப்படி ஒரு பொண்ணை பாத்துக்கணும்னு எனக்கு இந்த படம் பார்த்து புரிஞ்சது, நான் ஒரு நல்ல ஹஸ்பண்டா வாழ்க்கையில இருப்பேன். இதெல்லாம் பார்க்க பார்க்க நான் நிறைய ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு 5 மணி நேரம் செலவு பண்றது இப்போதைக்கு இந்த ரிப்ளை பண்றதுதான். என்ன தெரபிஸ்ட் நினைச்சிட்டாங்கன்னு வேற தெரியல, எனக்கு என் வீட்டுல இந்த பிரச்சனைங்க அந்த பிரச்சனைங்க ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுங்க, இது இந்த சொல்யூஷன் ஒரு படம் எடுங்க, என் வீட்டுல இந்த பிரச்சனை அடுத்த படம் இதை வச்சு ஒரு படம் எடுங்க, இது எங்க யூஎஸ் எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து எல்லாம் அனுப்புறாங்க. இந்த படம் பண்ணும் போது அப்படிதான் இருப்பேன். அதுக்கப்புறம் 2வது படம் போனேன். 2வது படம் போகும்போது அங்க எனக்கும் வெங்கட் மாணிக்கம் சாருக்கெல்லாம் ஏஜிஎஸ்ல பயங்கர சண்டை நடக்கும். அப்ப பார்க்கும் போது இப்ப என் முத படத்த ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு பரவாயில்லான்னு தோணும். அப்படியே ஏஜிஎஸ்ல இருந்து இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த ஒரு படம் பண்ணேன். அந்த படம் நடக்கும் போது ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன் வெங்கட் மாணிக்கம் சார் எனக்கு கடவுளா தெரிஞ்சாங்க, ஏன்னா அங்க அவ்வளவு கூத்து நடந்துச்சு. ஆனா இந்த ப்ரொடக்ஷன்ல அந்த பிரச்சனையே இல்லை. அதுக்கு நான் என்ன நினைச்சனோ அதை அப்படியே படமா எடுத்தேன். நான் என்ன அச்சீவ் பண்ண நினைச்சனோ அதுல 95% அச்சீவ் பண்ணேன். எந்த சண்டையும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம. அதுக்கு காரணம் என்னோட ப்ரொடியூசர்ஸ் என் மேல வச்சிருந்த கான்ஃபிடன்ஸ் தான். நான் அந்த ஆபீஸ்ல எப்பயுமே கெத்தா தான் போவேன் வருவேன். அவங்க அவங்களுக்கு என்னைக்குமே வந்து தெரியல எனக்கு என்ன அவங்க அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா என்ன நான் இந்த ஒரு படம் எடுத்திருக்கான்னு சரி இப்ப போல இப்ப திடீர்னு வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி படம் பண்ணணுங்கிறான், இதெல்லாம் ஒரு டவுட்டா இருந்தா என்கிட்ட எப்படி போய், அதெல்லாம் இல்லை. ஒருவேளை டவுட்டா இருந்தது என்கிட்ட காட்டலையானு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீலிங் என்னைக்குமே என் ப்ரொடியூசர்ஸ் கொடுத்தது இல்லை. அதுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி அந்த விஷயத்துக்கு. இப்போ பிரபு சார் பத்தி சொல்லணும்னா எனக்கு எப்படின்னு புரியல எனக்கு உங்களை, ஏன்னா கவுன்சிலிங் பத்தி படம் பண்ணணும்னா எனக்கே இப்போ அதுல வந்து பெரிய உடன்பாடு இல்லாம தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இது ஒரு போரிங்கான ஏரியா, இதை பண்ணணுமான்னு கேட்டேன், அதையும் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் சோசியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற அதுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்து பண்ணுங்கிறாரு, இதுக்கு அடுத்து பெரிய படம் பண்ணணுங்கிறாரு. ஸோ இவ்வளோ எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா, ஏன்னா என்ன ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ட்ரிக்கி தான். நான் ஏதாவது திடீர்னு டென்ஷனா ஃபோன் பண்ணுவேன், ரொம்ப கூலாவே இருப்பார் அவரு. அது ஒரு அவரு ஒரு பிரதர் மாதிரி எனக்கு பாத்துக்கிட்டாரு. அது அது ரொம்ப ஹாப்பி. எனக்கு இந்த கம்பெனில இந்த ஒரு படம் எனக்கு பண்ணனு ஆசைப்படுறதே அது ஒரு உங்க நீங்க ஒரு பெரிய காரணம். ரொம்ப ஒரு ஜாலியா கொண்டு போனது. அப்புறம் பிரகாஷ் சார், பிரகாஷ் சார் வந்து நான் சில பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் இண்டஸ்ட்ரியில. அதில் பிரகாஷ் சார் ஒருத்தர். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்டு இந்த கம்பெனி சைன் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் என் வாழ்க்கை என் கையிலேருந்து போகிற தருணம் அன்னைக்கு சைன் பண்ணதுனால அதை நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு நான் அதை இறுக்கி பிடிச்சிக்க முடிஞ்சது. ஸோ அதனால் அவர் அவர் இங்கே இல்லை, அவர் வந்து இங்கே ஒரு ட்ரிப்பில் இருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தான் என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சேன், அதை கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி தங்க பிரபாகர் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அகெய்ன் கம்மிங் பேக் டு ப்ரெஸ், ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு தான் எனக்கு படம் ரிலீஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு.